திண்டுக்கல் மாநகர மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் உட்கட்சி தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் திண்டுக்கல் மாநகர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள உட்கட்சி தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் மாநகர மாவட்ட தேமுதிக அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவரும் திண்டுக்கல் மாநகர மாவட்ட தேர்தல் பொறுப்பாளருமான பொன் இளங்கோ முன்னிலையிலும் திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன இதில் மாநகர மாவட்ட பொருளாளர் முகமது யூசுப் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர் ஏமா மாலினி தலைமை செயற்குழு உறுப்பினர் பிரபாகரன் முன்னாள் மாவட்ட பொருளாளர் பாலசுப்ரமணி முன்னாள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திருப்பதி வடக்கு பகுதி செயலாளர் சிவபிரபு கிழக்கு பகுதி செயலாளர் அஜ்மல் உசேன் மேற்கு பகுதி செயலாளர் ஸ்டீபன் பகுதி அவைத்தலைவர் மருதமுத்து நத்தம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் நத்தம் பேரூர் செயலாளர் நாகராஜ் சானர்பட்டி தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜான் கென்னடி வடக்கு ஒன்றிய செயலாளர் வீரகுமார் திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குழந்தை மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பொன்னாண்டவர் மாவட்ட மகளிரணி அணி துணைச் செயலாளர்கள் சகாயம் கவிதா தேவிகா பிரியா மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் அழகர்சாமி மாவட்ட கேப்டன் மன்ற துணை செயலாளர் கனவா பிச்சை துப்புரவு பணியாளர் தொழிற்சங்கத்தின் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் ஒருங்கிணைந்த தொழிற்சங்க பொருளாளர் சிங்க வெங்கடேஷ் மாவட்ட தொண்டரணி பாஸ்கரன் மாவட்ட வர்த்தக அணி ராஜன் மாவட்ட இளைஞரணி வேலன் நாகராஜ் வடக்கு பகுதி தலைவர் பவுல் வென்னி வடக்கு பகுதி பொருளாளர் செல்வராஜ் திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் விஜயகுமார் கிழக்கு ஒன்றிய பொருளாளர் மணிகண்டன் மேற்கு ஒன்றிய பொருளாளர் மருதமுத்து உள்ளிட்ட திண்டுக்கல் மாநகர மாவட்டத்தை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் முன்னதாக உட்கட்சி தேர்தல் விரைவாகவும் நேர்மையான முறையில் நடத்த முழு ஒத்துழைப்பு வழங்கி செயல்பட அனைத்து நிர்வாகிகளும் உறுதிமொழி அளித்தனர்